بسم الله الرحمن الرحيم. تك وان. بسم الله الرحمن الرحيم. அகிலமும் படைத்து ஆழமும் படைத்து காலமும் படைத்து உலக கோலமும் படைத்து இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரப்புநாயகன் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக எங்களுடைய இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றோம். கல்முனையான் ஸ்போரத்தினுடைய வருடாந்த இஃப்தார் நிகழ்வும் இணையதள அறிமுக நிகழ்வும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக அமைப்பதற்கு முதல் அனைவரும் எழுந்து நின்று கிராத்தினை 2 நிமிடம் ஓதி ஆரம்பித்து வைக்கலாம். அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் கிராத்தினை ஓதுவோம். நன்றி. மக்கள் மத்தியிலே சிறந்த சேவைகளை வழங்கி கல்முனையான் ஸ்போரம் சிறந்த நாமத்தை நம் மத்தியிலே படைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நிகழ்விலே அடுத்ததாக வரவேற்பு உரை இடம்பெற இருக்கின்றது. தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது கல்முனையான் ஸ்போரத்தினுடைய செயலாளர் பி எஸ் சன்சீர் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியிலே வரவேற்பு உரையினை தந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது கல்முனையான் ஸ்போரம் அமைப்பானது கடந்த 8 வருடங்களுக்கு முதல் ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று 8 வருடங்களை கடந்து அதன் வருடாந்த நிகழ்ச்சி திட்டங்களில் ஒன்றான இந்த இஃப்தார் நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதில் கடந்த 2 வருடமாக நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகள் காரணமாக இம்மால் அதனை நடாத்த முடியாமல் போனது. இம்முறை அல்லாவின் பெரும் உதவியினை கொண்டு இம்முறை இந்த இஃப்தார் நிகழ்வினை நாம் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நேரத்தை கவனித்து கொண்டு இந்த இஃப்தார் நிகழ்விற்கு அழைக்கப்பட்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பத்திரிகையிலே வரவேற்பு உரையினை தந்து வெளிப்பட்டு தந்திருக்கின்ற கல்முனையான் ஸ்போரத்தினுடைய செயலாளர் எமது அன்புக்குரிய பி எஸ் சன்சீர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக உங்கள் மத்தியிலே தலைமை உரை இடம்பெற இருக்கின்றது. தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கல்முனையான் ஸ்போரத்தினுடைய தலைவர் எமது அன்புக்குரிய முஃபாரிஸ் எம் ஹனிஃபா அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியிலே தலைமை உரையினை தந்து கொள்வதற்காக ஸ்போரத்தினுடைய வருடாந்த இஃப்தார் நிகழ்வு அதனோடு சேர்ந்து எங்களுடைய அமையத்தினுடைய இணையதளத்தை உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்கிற நிகழ்வு, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பாக விழித்து வரவேற்கிறேன். அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சங்கையான ஒரு இஃப்தாருடைய வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக நீண்ட நாளைக்கு பிறகு ஒவ்வொரு வருடாவிடம் எங்களுடைய அந்த இஃப்தார் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். கடந்த 3 வருடங்களாக எங்களால் இந்த நிகழ்வை நடத்த இயலாமல் போனது. காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்,
நாட்டிலே ஏற்பட்ட கோவிட் நிலைமை அதோடு சேர்த்து பொருளாதார நெருக்கடி இந்த சூழ்நிலைகளில் இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருந்தபடியினால நாங்கள் அந்த செயற்திட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் இஃப்தார் நடத்துவதை விடுத்து. ஆனால் இந்த முறை நாங்கள் நிலைமைகள் ஓரளவுக்கு கைகூடி வருகிறபடினால நாங்கள் பழமையான எங்களை அந்த இஃப்தாரை இந்த முறை ஒன்று கூட்டியிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லாரும் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களோடு மனம் விட்டு சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், கல்மியான்ஸ் ஃபோரம்ங்கிற அமைப்பானது இன்றோடு 8 ஆண்டுகள் களம் கண்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2015 ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு செயற்பாட்டு ரீதியாக 2016 இருந்து நாங்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த 8 வருட கால பயணத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது பல பாராட்டுகள், அங்கீகாரங்கள், விமர்சனங்கள், எதிர்மறை விமர்சனங்கள் இப்படியாக பலதும் நிறைந்ததாக எங்களுடைய பயணம் இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீங்களும் அறிந்திருப்பீர்கள். பாராட்டுகளானாலும் சரி, எதிர்மறை விமர்சனங்களானாலும் சரி, இரண்டையுமே நாங்கள் ஒரு சம தராசிலே தான் வைத்து பார்க்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த கல்முயான்ஸ் போரத்தினுடைய இயங்கியலினுடைய அத்தாட்சியாகவும் ஆதர்சமாகவும் இந்த பாராட்டுக்களையும் இந்த எதிர்மறை விமர்சனங்களையும் நாங்கள் அவ்வாறு தான் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். எத்தனையோ சிவில் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த கல்முயான்ஸ் போரத்தினுடைய பெயர் காலாகாலத்துக்கு சரியாகவும் பிழையாகவும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு காரணம் ஒன்றும் இருக்கிறது. அந்த யதார்த்தம் உங்கள் எல்லாருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை இவ்வளத்தை ஞாபகப்படுத்துவது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நம்முடைய பிராந்தியத்திலே இந்த சிவில் சமூக கட்டமைப்புகளை வளர விடுகிறதுங்கிறது, அதை தடைக்க விடுதுங்கிறது ஒரு குதிரை கொம்பான ஒரு காரியம். அதுக்கு பல சவால்கள் இருக்கின்றது. அப்படியான இந்த நிலைமையில் ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை உருவாக்கும் போது அங்கு முதலாவது ஒரு 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 கொள்கை பிரகடனம் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வாங்க, அரசியல் விவகாரங்களில் நம்ம தலையிடக்கூடாது. அப்படித்தான் எல்லாரும் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் எப்படி கல்வி, எப்படி நம்மளுடைய பொருளாதாரம், எப்படி இதர பொது கட்டமைப்பு விஷயங்களாம் எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறதோ அதற்கு சமாந்திரமாக அல்லது அதுக்கு ஒரு படிமேலாக எம்மளோடு எம்முடைய வாழ்வியலோடு எம்முடைய அபிவிருத்தியோடு இருப்போடு நேரடியாக தொடர்பு படுற விஷயமாக இருக்கிறது அரசியல். அரசியல் 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 எங்கும் போது நீங்கள் நினைத்துக்கொள்ளக்கூடாது நேரடி தேர்தல் அரசியல். நான் அதை குறிப்பிடவில்லை. அரசியல் என்பது சிவில் கட்டமைப்பு ஊடாக, சிவில் நிர்வாகத்தின் ஊடாகவும் அரசியல்வாதிகள் ஊடாகவும் முன்னெடுக்கப்படுற, எம் மீது சுமத்தப்படுகிற பிழையான கொள்கைகள், பிழையான அபிவிருத்தி திட்டங்கள், பிழையான முன்னெடுப்புகள் இது எதுவானாலும் இதுக்குள்ளே அடங்கும். இதைத்தான் நான் பொதுவாக அரசியல் எங்கு இங்கு நான் அடிக்கோடிட்டு குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் கல்முயான்ஸ் போரம் ஆரம்பிக்கப்படும் போது கல்வி, கலாச்சாரம், கட்டொழுங்கு, பொருளாதாரம், வாழ்வாதாரம், சுகாதாரம் இதோடு சேர்த்து அரசியலிலேயும் இந்த மக்களை விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிற அந்த இடைவெளி மிக நீண்ட காலமாக நிரப்பப்படாமலே இருந்து வந்துச்சு. அதை கட்டாயம் கல்முயான்ஸ் போரம் நிரப்பப்பட வேண்டும், அதற்குரிய அவசியம் இங்கே மிக காத்திரமாக உணரப்பட்டதன் காரணமாகத்தான் எங்களுடைய அமைப்பு நாங்கள் களம் கண்ட அந்த முதல் நாளிலே இருந்து இன்றைய வரைக்கும் இந்த சமூகத்திலே அரசியல் ரீதியாக நடக்கிற பிரச்சனைகளில் எங்களுடைய குரல்கள் எப்போதும் ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். இதை சிலர் பிழையாக விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் கால ஓட்டத்தில் அவர்களும் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். ஆரம்பத்திலே 12 ஆம் பட்டார விடயமாகட்டும், அதற்கு பிறகு இன்று வரையில் இருக்கிற கல்முனை மாநகரசபையினுடைய ஊழல் பிரச்சனையாகட்டும், இது எல்லா விடயத்திலையும் நாங்கள் கல்முனையான்ஸ் போரம் தன் வைபாகத்தை 100க்கு 100% என்று சொல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான அளவு வகித்து வந்திருக்கிறதுங்கிறது இந்த பயணத்திலே நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக திருப்தியாக இருக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. அதனாலே தான் இந்த கல்முயான்ஸ் போரத்தினுடைய பெயர் ஒரு பக்கம் அதில் நிறைய பாராட்டுகள், கௌரவங்கள், அடையாளங்கள், அங்கீகாரங்கள் இருந்தாலும் இப்படியான விமர்சனங்கள் வர நாங்கள் நேர்மறை விளைவாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதை நாங்கள் பிழையாக எடுத்துக்கொள்ளவில்லைங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இதோட சேர்த்து கல்முயான்ஸ் போரத்துக்கு இன்னொரு தனித்துவமான ஒரு பண்பு ஒன்றும் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் இந்த களப்பணி ஆற்றி பல வேலை திட்டங்களை செய்தாலும் இந்த அத்தனை வேலை திட்டத்துக்கான நிதி மூலங்களும் எங்களுடைய அங்கத்தவர்களிடமிருந்தும் எங்களுடைய ஆலோசகர்களிடமிருந்தும் எங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் எங்களுடைய நலன் விரும்பிகள் இப்படியானவர்களிடமிருந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதை தாண்டி நாங்கள் இதுவரை காலமும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமோ அல்லது வேற எந்த ஒரு அரசியல் கட்சியிடமோ
ஒரு ரூபாய் காசு கூட வாங்காமல் களம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதுவும் 8 ஆண்டுகளாகங்கிறது கல்முனையை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக நாங்கள் இப்ப இந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டாலும் இந்த நிகழ்வுக்கான பூரண அனுசரணையை எங்களோட ஆலோசகர்கள் ஒருவராக இருக்கிற சகோதரர் ஜிஃப்ரி ஜேம்ஸ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நிகழ்வினுடைய கருப்பொருளாக இருக்கிற எங்களுடைய இணையதளத்தை நாங்கள் இன்றைக்கு அறிமுகம் செய்யறதுக்கிறோம். இந்த இணையதளத்தை பிரித்தானியாவிலே வசிக்கிற எங்களுடைய அங்கத்தவர்கள் ஒருவர் ஷர்ஜூனுங்கிறவரால் சகோதரர் அதுக்குரிய ஃபுல்லா செலவையும் பாரம்பரியத்தை செய்து தந்திருக்கிறார். இப்படியாகத்தான் எங்களுடைய அந்த எங்களுடைய பயணங்கள் இந்த அங்கத்தவர்கள் நலன் விரும்பிகள் இப்படியானவர்களின் மூலமாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உயிர் நடை போட்டு கொண்டு இருக்கிறோம் என்கிறது ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இப்போ எங்களுடைய அந்த பயணத்தில் இன்னமும் இதை கொஞ்சம் வீரியமாக எங்களுடைய வட்டத்தை எங்களுடைய சேவை பரப்பை இன்னும் அதிகமாக நாங்கள் கொண்டு செல்றதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம். ஆரம்பத்திலே கல்முனையை அண்டிய அந்த மாநகர சபையை மையப்படுத்தியாக எங்களுடைய சேவை பரப்பு இருந்தாலும் அத்தியாவசியம் கருதி ஏன்னா பல ஊர்களில் இருந்தும் பல ரிக்வெஸ்ட்கள் பல தேவைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அவசியமும் இருக்கின்றது. ஆனபடியினால எங்களுடைய சேவை பரப்புகளை நாங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பாய்ச்சலை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுக்கு ஒரு அத்தியாவசியமாக இருந்த ஒரு விடயம்தான் எங்களுடைய அந்த இணையதளம். வெளிநாட்டு நிதிகளை நாங்கள் ப்ரொஜெக்டுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெப் ப்ரெசன்ஸ் உண்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அது ஒரு நீண்ட கால இடைவெளியாக இருந்துச்சு. அதை நாங்கள் 8 ஆண்டுகளில் நாங்கள் இந்த முறை அது தயார்படுத்தி இன்றைக்கு நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய விஷயங்களை நிறைய செயற்திட்டங்களை செய்கிறதுக்கு இருக்கிறோம்ங்கிறதோடு இது இஃப்தார் கூடிய நேரம் நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். ஆனாலும் நம்ம அதுவும் 27ஆம் நாள் கூட பல நிகழ்ச்சி திட்டங்கள் பள்ளிவாசிகள் மையப்படுத்தியதாக இருக்கும். ஆனபடியினால என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இஃப்தாருக்கு பிறகு ஒரு ரெண்டு ஈவெண்ட் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சிறிய நேரத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய மாதிரி ஸோ எல்லாரும் இஃப்தாரை முடித்து அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளை முடித்து போகுமாறு வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இந்த கல்முனையான் சோரத்தினுடைய பயணத்திலே நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பங்காண்மையாக கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய அன்பு உங்களுடைய கை இல்லாமல் எங்களால் இவ்வளவு காலமும் நடை பயில இன்றியமைதாக இருந்திருக்கும். ஆகவேதான் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் ஜசாக்கு முல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மத்தியிலே காத்திரமான கருத்துக்களை முன்வைத்து தலைமை உரையினை நிகழ்த்தி விடைபெற்று தந்திருக்கின்ற கல்முனையான் ஸ்போரத்தினுடைய தலைவர் எமது அன்புக்குரிய முபாரிஸ் எம் ஹனிஃபா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்விலே அடுத்ததாக துவா பிரார்த்தனை இடம்பெற இருக்கின்றது. துவா பிரார்த்தனையை தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது ஃபாத்திமத்துத் சஹ்ரா கல்லூரியினுடைய தவிசாளர், அதுபோன்று தாருசபா அமையத்தினுடைய தலைவர் எமது அன்புக்குரிய அசேக் மௌலவி ஏ ஆர் சபா முகமது நஜாகி அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். துவா பிரார்த்தனையினை வழங்குவதற்காக ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா மத்லூபு யா மக்ஸூது யா மௌஜூது யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعما ومغفره ورحمه وعافيه وسلامه. ونستغفر الله ونسالك الجنه ونعوذ بك من النار. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا
وتضرعنا وتخشعنا وتمم تكسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار برحمتك يا أرحم الراحمين கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் அனைவருடைய நோன்புகளையும் எங்களில் நின்று ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய இராக்கால வணக்கங்களை எங்களில் நின்று ஏற்றுக்கொள்வாயாக. எங்களில் நின்றும் உண்டான தான தர்மங்களை எங்களில் நின்றும் ஏற்றுக்கொள்வாயாக. நாயனேயா அல்லாஹ், எங்களில் நின்றும் உண்டான சகலவிதமான வணக்க வழிபாடுகளையும் நன்மைகளையும் எங்களில் நின்றும் கபூல் செய்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களில் நின்றும் உண்டாகி இருக்கின்ற பாவங்கள் குற்றங்குறைகள் அத்தனையையும் மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்வாயாக. இந்த இடத்திலே கல்மியான்ஸ் போரம் அமைப்பினால் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த இடத்திலே இந்த தான தர்மங்களுக்காக இஃப்தாருக்காக யாரெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார்களோ, உடலாலும் பொருளாலும் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அத்துணை பேருடைய வாழ்விலும் நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நிறைவான பரக்கத்தை தந்தல் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் நோற்றிருக்கின்ற நோன்புகளை உன்னை நெருங்குகின்ற வணக்கமாகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் ஆக்கியருள் புரிவாயாக. நாயனேயா அல்லாஹ், எங்கள் ஊரிலும் பிற ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இந்த பூமி பந்தில் எல்லா திசைகளிலும் உன்னுடைய நிறைவான அருளை கொண்டு அனைத்து மக்களையும் வாழ வைப்பாயாக. ஐக்கியமாக நிம்மதியாக சமாதானமாக ஒற்றுமையாக வாழுகின்ற மக்களாக அனைவரையும் ஆக்குவாயாக. வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் வெளியாகுகின்ற சகல விதமான ஆபத்துக்கள் பலாய் முசீபத்துக்கள் நோய் நொம்பலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நாயனேயா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஏற்படவிருக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பலாய் முசீபத்துக்களை எம்மை விட்டு நீக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் பொருளாதாரத்திலே நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. கடலிலே தொழில் செய்கின்ற மக்களுக்கு அதில் நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. வயல்வெளிகளிலே வியாபாரம் விவசாயம் செய்கின்ற மக்களுக்கு நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. வியாபார ஸ்தலங்களிலே நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களையும் ஜக்காத்தையும் முறைப்படி நிறைவேற்றுகின்ற தனவந்தர்களாக ஈமானிய பலத்துடன் இம்மனைவரையும் ஆக்கியருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, வறுமைப்பட்ட மக்களை அதிலிருந்து விடுவிப்பாயாக. வாழ்வாதாரமின்றி கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நல் வழியை காட்டுவாயாக. ஹலாலான சம்பாத்தியங்களிலே நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. நாயனேயா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்திலே அனைவருக்கும் நிறைவான பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. நாயனேயா அல்லாஹ், மனவாழ்வுக்காய் காத்திருக்கின்ற மக்களுக்கு நல் மனவாழ்வை கொடுத்தருள் புரிவாயாக. எங்களுடைய மனைவி மக்களை சாலிஹானவர்களாக ஆக்கியருள் புரிவாயாக. இந்த இஃப்தாருடைய நேரத்திலே நாங்கள் கேட்கின்ற துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين
بسم الله الرحمن الرحيم தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நிகழ்விலே அடுத்த கட்டமாக எங்களுடைய இணையதள அறிமுக நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ரிபாஸ் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம் அவரோடு இணைந்து கிரீன்லேண்ட் புரோபர்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஏ ஆர் சிராஜ் சார் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம் அவரோடு இணைந்து எஸ்கியூ மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடுடைய சேர்மன் அல்ஹாஜ் முகமது நசீர் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய பொற்கரங்களினால் இப்போது இணையதள அறிமுகம் தற்போது இடம்பெற இருக்கின்றது இணையதளத்தினை அறிமுகம் செய்து வைத்து எங்களுடைய அத்தனை அன்பான உறவுகளுக்கும் நன்றிகள் நிகழ்விலே அடுத்ததாக கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அதுக்கடுத்ததாக வந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா சேரிட்டி ஒர்க்ஸும் இந்த நாலு கேட்டகரிக்குள்ள தான் வரும் ஃபீட் த ஹங்க்ரி ஹோம் ஃபார் எவ்ரி ஒன் ஸ்மைலி ஸ்டூடெண்ட் எம்பவர் சொசைட்டி இந்த நாலு ப்ரொஜெக்டுக்குள்ள தான் எல்லாம் வரும் அடுத்ததாக இப்போ கரண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி வரும் அதில் இப்போ நாங்கள் கரண்ட் ப்ரொஜெக்டாக சஹார் மில்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அடுத்தது சதகதல் ஃபிதர் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் அடுத்ததாக வந்து த நம்பர்ஸ் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் நாங்கள் 8 வருஷமாக சர்வீஸில் இருக்கிறோம் அடுத்தது 58.5K நபர்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுக்கிறோம் அடுத்து எங்களோட 130க்கு மேலே நான் வாலண்டியர்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க அடுத்தது நாங்கள் இதுவரைக்கும் 48.5K டாலர்ஸுக்கு ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து அப்படி கீழே வந்த மனுஷன் எங்களோட நியூஸ் ப்ளாக் வரும் நியூஸ் ப்ளாக்கில் நாங்கள் கரண்ட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் எங்கிற சம்மந்தமான ஒரு இது ஒன்று வரும் அடுத்தது எங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் அடுத்தது மேலே வந்து எங்களோட டெப்ஸில் ஹோம் இருக்குது எபோட்டஸ் வரும் இதை நாங்கள் யார் ஹூவியா என்கிற ஒரு கேட்டகரி ஒன்றில் நாங்கள் போட்டிக்கிறோம் அடுத்தா நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சுக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வரும் அதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இது வந்து காலகட்டத்தில் சமூகத்துக்கு தேவையான டைமில் அந்த காலத்துக்கு அப்போ என்ன சமூகத்துக்கு என்ன ப்ரொஜெக்ட்கள் தேவையாக இருக்குதோ அந்த ப்ரொஜெக்டுகளை நாங்கள் செய்வோம் அடுத்தது வந்து டோனர்ஸ் வந்து சில ப்ரொஜெக்டுகளை வந்து விரும்பி இந்த ப்ரொஜெக்டுகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டுகளும் இதுக்குள்ளே வரும் அடுத்தது வந்து இதில் நியூஸ் ஸ்டெப் ஒன்றிக்குது எங்களோட நியூஸ்கள் சம்மந்தமாக இதில் போடப்பட்டிருக்கும் அடுத்தது இந்த இருக்கிற நியூஸ் ஸ்டெப் எங்களை அடுத்ததாக கேலரி நாங்கள் செஞ்ச சேரிட்டி ஒர்க்ஸ் அடுத்தது எல்லா விஷயங்கள புகைப்பட தொகுப்புகள் வீடியோ தொகுப்புகள் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக டொனேட் பண்ணுறவங்களுக்குரிய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு என்ன வகையிலான டொனேஷன் நீங்கள் எப்படி அனுப்பலாம் எங்கிற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் அடுத்தது எங்களோட கண்டக்டர்ஸ் இருக்கும் எங்களோட தொடர்பு கொள்றதுக்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் இமெயில் ஐடிஸ் இதில் இருக்கும்
இது இப்பதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இன்ஷால்லா இன்னும் நாங்கள் இதை மெருகூட்டுவோம். இன்ஷால்லா ஜசகல்லாஹ். உங்கள் மத்தியிலே இணையதளத்தினை பற்றிய ஒரு அறிமுகத்தினை வழங்கி சென்று கல்முனியன்ஸ் போரத்தினுடைய பொருளாளர் எமது அன்புக்குரிய ரிபா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்விலே அடுத்ததாக எமது கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளர் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது. கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளராக புதிதாக கடமையேற்று செயற்பட்டு கொண்டிருக்கிற ஆணையாளனுடைய சேவையை பாராட்டி ஒரு கௌரவிப்பு நிகழ்வு உண்டு. ஒரு சின்னதாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆணையாளருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக நாங்கள் இந்த மேடைக்கு சில எங்களுடைய நலன் விரும்பிகளை ஒரு சிலரை அழைத்து இதை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அந்த வகையிலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் ரமேஷ் அபுபக்கர் சார் அவர்களையும் கல்முனை கல்முனையினுடைய மிக முதுஷமாக இருக்கிற நசீர் ஹாஜி அவர்களையும் அதே மாதிரி முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜவாத் காக்கா அவர்களையும் அதே மாதிரி மூன்று பேரையும் நாங்கள் மேடைக்கு கனிவாக அழைக்கின்றோம் எங்களுடைய ஆணையாளருக்கான இந்த கௌரவத்தை வழங்குவதற்காக. ஆணையாளரையும் நாங்கள் பணிவாக அழைக்கின்றோம். நன்றி. ஜசாகமுல்லா ஹைர். கல்முனை மாநகர சபை ஆணையாளர் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் உங்கள் மத்தியிலே கௌரவத்தினை பெற்றுக்கொண்டு அதுபோன்று கௌரவத்தினை வழங்கிய எமது அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினுடைய இறுதி கட்டத்தில் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். 8 வருட காலம் சிறந்த சேவைகளை வழங்கிய எங்களுடைய கல்முனியான்ஸ் போரத்தினுடைய வருடாந்த இஃப்தார் நிகழ்வு அதுபோன்று இணையதள அறிமுக நிகழ்வும் தற்போது மிக விமர்சையாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அந்த வகையிலே நிகழ்வினுடைய இறுதிக்கட்டமாக நன்றி உரை தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது கல்முனியான்ஸ் போரத்தினுடைய உபசெயலாளர் எமது அன்புக்குரிய அகமத் அஸ்ஸாம் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். உங்கள் மத்தியிலே நன்றி உரையினை தந்து கொள்வதற்காக. அமைப்பின் இணைய அங்குரார்ப்பணம் மற்றும் வருடாந்த இஃப்தார் நிகழ்வுக்கு இஃப்தார் நிகழ்வினை மிக சிறப்பாக வழிசமைத்த ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழ் அல்ஹம்துலில்லா. இந்நிகழ்வுக்கு பூரண அனுசரணை வழங்கிய எமது அமைப்பின் ஆலோசகர்களில் ஒருவரும் ஜிஃப்ரி ஜேம்ஸ் மற்றும் கிரீன்லேண்ட் ப்ராப்பர்ட்டியினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் டாக்டர் ஜிஃப்ரி அவர்கள் மற்றும் சகோதரர் சிராஜ்நான் அவர்களுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்நிகழ்வுக்கு வருகை தந்த கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ரிஃபாஸ் அவர்களுக்கும் கல்முனை மாநகர சபையின் ஆணையாளர் அஸ்மி அவர்களுக்கும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும்
நகர ஜும்மா பள்ளி வாசல் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ரசாக் ஹாஜர் அவர்களுக்கும், இணையத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு பூரண அனுசரணை வழங்கிய எமது அமைப்பின் உறுப்பினரும் லண்டனில் வசித்து வருகின்ற சகோதரர் சர்ஜூன் அவர்களுக்கும், இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அரச உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், உலமாக்கள், வர்த்தக சமூகத்தினர்கள், சமூக ஆவலர்கள், எமது அமைப்பின் நலன் விரும்பிகள், எமது அமைப்பின் அங்கவத்தர்கள் அனைவருக்கும் ஜஸாகுமுல்லாஹு கைரா. இறுதியாக இங்கு வந்த அனைவருக்கும் எமது அமைப்பின் சார்பாக நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மத்தியிலே நன்றி உரையினை வழங்கி வெளிப்பட்டு தந்திருக்கின்ற கல்முனியன் ஸ்போரத்தினுடைய உபசெயலாளர் எமது அன்புக்குரிய அகமத் அசாம் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களுடைய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருசபா தொலைக்காட்சி வாயிலாக அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றும் கூட எங்களுடைய இந்த நிகழ்வினை கண்டுகொள்ளலாம் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் அன்பாக அறிய தந்து மற்றொரு நிகழ்வில் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை விடைபெற்று சொல்கின்றோம். நன்றி. வசலாம்.